இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே, இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே. இதய அமைதி இனிதையடைய இயேசு ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி எழுப்பும் குரலை கேட்டறிலும் நீரே எனக்கு துணை, என்னை தள்ளிவிடாதேயும். என் மீட்பராகி இறைவா, என்னை கைவிடாதேயும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவர் ஆகியேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலம் 11 ஞாயிறு திருப்பலியை நாம் இப்பொழுது சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். இந்த வலைவழி வழியாகவும் இன்று சிறப்பாக திருப்பலி ஒப்புக் கொடுக்கிற குடும்பங்களையும், அற்புத இயேசு டிவி வழியாக திருப்பலியை காண்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் உருக்கமாக மன்றாடி ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காக மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நமீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மீலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், தந்தையின் பலபக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிறக்க மாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே, உயவர் நீர் ஒருவரே, ஆண்டவர் நீர் ஒருவரே, உன்னத தூய ஆவி யாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமே. மன்றாடுவோமாக. இறைவா, நம்பினோருக்கு மனத்திடன் நீரே, எங்கள் வேண்டுதல்களுக்கு இரக்கத்துடன் செவி சாய்த்தருளும். உமது உதவியின்றி வலுவற்ற எங்களால் ஆவது ஒன்றுமில்லை. எனவே எங்கள் மனத்தாலும் வாக்காலும் செயலாலும் உம்முடைய கட்டளைகளை நிறைவேற்றி நாங்கள் உம் பிள்ளைகளாக வாழ்ந்திட அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அரசு புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் எசேக்கியல் நூலிலிருந்து, பிரிவு 17, இறைவார்த்தை 22-24 வரை. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். இளம் கொழுந்து ஒன்றை அதை நுனி கொப்புகளிலிருந்து கெய்து ஓங்கி உயர்ந்ததொரு மலைமேல் நான் நடுவேன். இஸ்ரேலின் மலையுச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலரச் செய்து
உலர்ந்த மரத்தை தழைக்க செய்துள்ளேன் என்றும், அப்பொழுது வயல்வெளி மரங்களெல்லாம் அறிந்து கொள்ளும் ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பதிலுரை பாடல். பல்லவி, உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று, நன்று. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று, நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிராளையும் எடுத்துரைப்பது நன்று. பல்லவி, உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று, நன்று. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று, நன்று. நேர்மையாளர் பேரிச்சை மரமென செழி தோங்குவர், லெபோனின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழி தோங்குவர். பல்லவி, உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று, நன்று. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று, நன்று. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர், என்றும் செழுமையும் பசுமையுமாய் இருப்பர். ஆண்டவர் நேர்மையுள்ளவர், அவரே என் பாறை, அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பார். பல்லவி, உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று, நன்று. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று, நன்று. இரண்டாம் வாசகம். நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 5 வசனங்கள் 6-10 வரை. சகோதர சகோதரிகளே, நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்கிறோம். நாம் துணிவுடன் இருக்கிறோம், இவ்வுடலை விட்டகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராயிருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர்
இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அல்லேலூயா. கிறிஸ்துவே விதைப்பவர் அவரை கண்டடைகிறவன் என்றென்றும் நிலைத்திருப்பா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. பிரிவு 4 இறைவசனங்கள் 26-44 முடிய. அக்காலத்தில் இயேசு இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன்பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சலை அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார். ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகளாகிவிடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறைவார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலம் 11 ஞாயிறு இன்றைய இறை வழிபாடும் வாசகங்களும் நமக்கு இறையாட்சியை பற்றி, இறையாட்சியினுடைய வளர்ச்சியை பற்றியும், அந்த இறையாட்சியினுடைய வளர்ச்சியில் நம்முடைய பங்கெடுப்பை பற்றியும் அருமையாக எடுத்து கூறுகிறது. பிரியமானவர்களே, இந்த கொரோனா தொற்று, இந்த பேரிடர் காலத்திலே நாம் பலவிதமான பேரிழப்புகளையும் பொருளாதார சிக்கல்களையும் மன ரீதியான பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டு வருகிறோம். இந்த இடர்பாடுகள், சிக்கல்கள் கிறிஸ்தவ மனிதர்களையும் பலவிதத்திலே பாதித்து கொண்டிருக்கிறது. ஆழமான விசுவாசம் கொண்டிராத இறை மக்கள் பலவிதமான இடர்பாடுகளுக்குள் உள்ளாகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டிருக்கின்ற ஆழமான நம்பிக்கை நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வல்லமையையும் அனுபவத்தையும் தருகிறது என்பதை இன்றைய வாசகங்கள் வழியாக நாம் சற்று சீர்தூக்கி பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையிலே இன்றைய இறை வாசகங்கள் நமக்கு சொல்லுகின்ற சிந்தனைகளை பற்றி நாம் பார்க்கிற போது, இறைவனுடைய வார்த்தை வித்தாகும், கிறிஸ்துவே அதை விதைப்பவர்,
அவரை கண்டடைகிறவன் என்றென்றும் நிலைத்திருப்பான் என்று சொல்லி இன்றைய மூன்று வாசகங்களும் இறை வார்த்தை ஒரு விதைக்கு சமமாகவும் அதை விதைப்பவர் கிறிஸ்துவாகவும் ஏதோ நாம் நல்ல நிலமாக இருந்தால் உண்மையிலே நாம் மிகுந்த பலன் கொடுப்போம் என்பதையும் இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் எப்படி வேரூன்ற வேண்டும், நாம் எப்படி இந்த இறை ஆட்சியை நாம் உருவாக்க முடியும் என்பதை இன்றைய தியான சிந்தனையாக இரண்டாவது வாசகத்தை நாம் சற்று ஆழமாக சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். இதுவரையிலும் நாம் முதல் வாசகத்தையும் நற்செய்தி வாசகத்தையும் விதை இந்த ஓமையையும் கடுகு விதை ஓமையையும் நாம் அதிகமாக சிந்தித்திருப்போம். ஆனால் இந்த இரண்டாம் வாசகத்தை நாம் பொதுவாக சிந்திப்பது கிடையாது. ஆகவே இன்றைய நாளில் 2 கொரிந்தியர் திருமுகம் 5:6-10 பவுலடியார் சொல்லுகின்ற வார்த்தைகளை சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். சகோதர சகோதரிகளே, நாங்கள் எப்பொழுதும் துணிவுடன் இருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே இந்த கொரோனா தொற்று வியாதியை குறித்து நாம் பயப்படுகிறோம், வெளியே செல்வதற்கு பயப்படுகிறோம், மனிதர்களை சந்திப்பதற்கு பயன்படுகிறோம். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டத்திலே சிறப்பாக இந்த தடுப்பூசிகளை நாம் எடுத்துக்கொள்வதற்கும் பயப்படுகிறோம். இதை எடுத்துக்கொண்டால் உயிர் வாழ்வோமா வாழ மாட்டோமா, அல்லது இதனால் பலவிதமான பக்க விளைவுகள் வருமே என்று சொல்லி ஊடகம் சொல்வதை நம்புவதா, வாட்ஸ்அப் சொல்வதை நம்புவதா, அல்லது மற்றவர்கள் சொல்வதை நம்புவதா என்று சொல்லி நாம் குழம்பி கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்வே ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே பல பேர் இன்று குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற போது பவுலடியார் இந்த வார்த்தைகளை நமக்கு சொல்கிறார். எத்தனை பேரிடர்கள் வந்தாலும், எத்தனை விதமான துன்பங்கள் வந்தாலும், இதோ இறைவன் நம்மோடு இருக்கிற போது நாம் ஒருபோதும் பயப்பட தேவையில்லை என்பதைத்தான் இன்றைய 2 வாசகத்திலே பவுலடியார் சொல்லுகிறார். சகோதர சகோதரிகளே, நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம். எந்த துன்பத்திலும், எந்த சோதனையிலும், எந்த வேதனையிலும், எந்த இடர்பாட்டிலும், வறுமையிலும் வல்லமையிலும் நாங்கள் துணிவுடன் இருக்கிறோம். அந்த துணிவு இன்று எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஆண்டவரை போதிக்கின்ற ஊழியக்காரர்களுக்கு கூட இன்று துணிவு இல்லாமல் போகிறது. பிரியமானவர்களே, முதியவர்களும் வாலிபர்களும் இன்று துணிவை இழந்து போகிறார்கள். தொடர்ந்து பவுலடியார் இங்கே பேசுகிறார், பாருங்கள், இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம். பல நேரத்திலே இந்த உலக வாழ்வை பற்றித்தான் நாம் சிந்திக்கிறோம். ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் யாரோடு இருக்கிறோம், நமக்குள் வாசம் செய்வது யார், நமக்குள் செயலாற்றுவது யார், நம் உடலை மட்டும் நாம் சிந்திக்கிறோம். ஆனால் ஆன்மாவை குறித்து நாம் ஒருபோதும் சிந்திப்பது கிடையாது. ஏதோ கடமைக்காக அவ்வப்போது இணையதளத்தில் திருப்பலை காண்கின்றோம். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆன்மீக அளவிலே ஆன்மீக அனுபவத்தை நாம் எப்படி அணுகுகின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே தான் பவுலடியார் சொல்லுகிறார், இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். எனவே நாம் துணிவுடன் இருக்கிறோம். யாரெல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கிறார்களோ அவர்கள் துணிவுடன் இருப்பார்கள். ஆனால் காண்பவற்றின் அடிப்படையில், இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காண்பவற்றின் அடிப்படையில் என்ன செய்தியை பார்க்கிறார்களோ, செய்தியை பார்த்து டிவியை பார்த்து அதில் என்ன நடக்கிறதோ அதைத்தான் வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இப்போ டிவியை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சினிமாவில் ஒரு ஹீரோ தலைமுடியை வித்தியாசமாக வச்சுட்டு வந்தால் நம்முடைய பசங்க அப்படியே வருவாங்க. இன்றைக்கி ஒரு ஹீரோயின் பலவிதமான அரைகுறை ஆடைகளை போட்டு வந்தால் அப்படியே நம்முடைய பிள்ளைகள் அதை கடைபிடிப்பார்கள். இதே போல் இன்றைக்கி சீரியலில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எத்தனை குடும்பங்களை பாழாக்குகிற அந்த சீரியலை பார்த்து பல குடும்பங்கள் வீணாய் போகிறது, கெட்டு போகிறது. அதே போல் இன்றைக்கி டிவி சினிமாவை பார்த்து வாலிப பிள்ளைகள் கூட இன்றைக்கி போதை மது வஸ்துக்களை எல்லாம் எடுத்து அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்று காண்பவற்றின் அடிப்படையில் மனிதர்களை பார்த்து, இணையதளத்தை பார்த்து, பொழுதுபோக்கு சாதனங்களை பார்த்து காண்பவற்றின் அடிப்படையில் வாழ்கின்ற பிள்ளைகள் பயந்துதான் ஆக வேண்டும். நோயை குறித்தும் வாழ்க்கையை குறித்தும் அவர்கள் பயந்துதான் ஆக வேண்டும். ஆனால் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனிதர்கள்,
நம்பிக்கையை ஆணி வேறாக கொண்டிருக்கிற மனிதர்கள் எதை குறித்தும் பயப்படவில்லை என்று பவுலடியார் சொல்லுகின்றார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கின்றவர்கள் துணிவுடன் இருக்கின்றார்கள். எனவே தான் அவர் சொல்லுகிறார், இவ்வுடலை விட்டகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகின்றோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொரு செயல்களும் வெளிப்படும் என்பதை இங்கே பவுலடியார் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் எசேக்கியேல் புத்தகத்தில் ஆண்டவருடைய செயல்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் சொல்கின்றார், நானே கேதுரு மரத்தின் நுனிக்கிளையை ஒன்றை எடுத்து நடுவேன், இளம் கொழுந்து ஒன்றை அதன் நுனி கொம்புகளிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்ததொரு மலை மேல் நான் நடுவேன் என்று சொல்கிறார். ஆக கடவுளுடைய செயல்பாடுகள் இங்கே திண்ணமாய் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆகவே ஆண்டவர் நமக்காக வேலை செய்கின்ற தெய்வம், அவர் நல்லதை மட்டும்தான் செய்கின்ற தெய்வம். அவர் சொல்லுகின்றார், நான் இஸ்ரவேலை நட்டது நானே, வளர்ப்பதும் நானே, அதை தழைத்தோங்க செய்வதும் நானே என்று இஸ்ரவேலை உருவாக்கிய தெய்வம் என்பதை அங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, இன்றைய நற்செய்தியிலே மார்க்கு நற்செய்தி 4:26 வசனத்தில் இதோ இறை ஆட்சி எப்படி வளர்கிறது, நாம் உழைத்தாலும் உழைக்காவிட்டாலும் அந்த இறை ஆட்சி, இதோ ஒருவர் விதைக்கின்றார், அந்த விதை தானாகவே முளைத்து வளர்கின்றது. அதுபோலத்தான் இந்த உலகத்திலே என்னுடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு, என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் நிச்சயமாய் வளர்வார்கள், அவர்கள் வாழ்வார்கள், அவர்கள் அறுவடையை காண்பார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, இந்த இறை வார்த்தையை நம்புகிறவர்கள் கடுகு விதையை போன்றவர்கள். எப்படி கடுகு விதை முளைத்து வளர்ந்து அந்த மரத்தின் மீது எல்லா பறவைகளும் அங்கு வந்து இளைப்பாருகின்றது போல, ஏதோ இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற மக்கள் நிச்சயமாய் வளர்வார்கள், செழித்து ஓங்குவார்கள் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகமும் நமக்கு தெளிவாக சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் காண்பவற்றின் அடிப்படையில் வாழ்ந்தோம் என்றால் பலவிதமான சிக்கல்களுக்குள் சிக்குண்டு நாம் இழந்து போவோம் நம்முடைய வாழ்க்கையை. ஆனால் நாம் நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கிற போது, கடவுளுடைய வார்த்தையை நாம் நம்புகிற போது, இறைவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம் நம்பி வாழ்கிற போது, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நாம் இந்த உலகை விட்டு அகன்று போனாலும் ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்கிற போது அந்த கடவுள் நம்மை வாஞ்சையோடு நம்மை ஓடோடி வந்து அரவணைத்துக் கொள்வார் என்பதைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் சொல்கிறது. பிரியமானகுலே, இந்த வசனங்களை எல்லாம் கேட்டுவிட்டு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை பவுலடியார் இறுதியாக சொல்லுகின்றார். இதோ உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். என் அன்புக்குரிய மகனே மகளே, இதோ இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும், நாம் செய்கின்ற நன்மைக்கும் கைமாறு உண்டு, தீமைக்கும் கைமாறு உண்டு. ஆகவே இந்த வாரத்திலே நாம் எவ்வளவு நன்மைகளை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம், எவ்வளவு புண்ணியங்களை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம், அல்லது நாம் எவ்வளவு பாவ சுமைகளை, சாபங்களை நாம் சுமந்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இதுவரையிலும் நாம் நன்மை செய்யாமல் அழிவுக்குரிய வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் இன்றைய திருப்பலியாவது நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம், இனிமேல் நான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க, ஆண்டவருடைய அந்த நீதி தீர்ப்பை நான் சந்திக்க நான் நல்ல செயல்களைத்தான் செய்வேன், இதுவரையிலும் நாம் செய்த தீமையான காரியங்களை இன்றோடு விட்டுவிட்டு இனிமேல் நாம் நன்மையை மட்டும் செய்து இறைவனை மகிமைப்படுத்த கடவுளுடைய வார்த்தை, இதோ அந்த கடவுளுடைய வார்த்தை செயல்படக்கூடிய ஒரு ஆன்மாவாக, கடவுளுடைய இறை ஆட்சியை நாம் வளர்க்கின்ற அந்த இறையாட்சி அனுபவத்தை நாம் வாழ்வாக்குகின்ற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே நாம் முயற்சி செய்வோம். பிரியமானவர்களே, நம்முடைய செயல்கள் தான் இதோ நம்மை கடவுளுக்கு முன்பாக நிறுத்தும். நம்முடைய செயல்களுக்கு நிச்சயமாய் கைமாறு உண்டு, இதோ நல்ல செயல்களுக்கும் கைமாறு உண்டு, தீமையான செயல்களுக்கும் கைமாறு உண்டு என்பதைத்தான் ஆண்டவர் இங்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே இந்த திருப்பலி வழியாக ஜெபிக்கிற நீங்கள் உங்களுடைய கைமாறு என்ன, கடவுள் உங்களுக்கு என்ன கைமாறு கொடுக்க போகிறார்? ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கிற போது காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல,
ஏதோ நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் வாழ்கிற போது கடவுளுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் மட்டுமல்ல நம்முடைய செயலிலே வெளிப்படும். அப்படி செயலிலே வெளிப்படுகிற போது கடவுளுடைய இறையாட்சி நிச்சயமாய் உங்கள் வழியாக உங்கள் குடும்பத்தின் வழியாக இந்த உலகத்திலே செயல்படும் என்பதைத்தான் இறைவன் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியில் நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமேன். அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா. உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலியை
எல்லாமல்ல இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவரத்து நலனுக்காகவும் முதுகை என்று பலியரை ஏற்றுக்கொள்வாராக. அனைத்தையும் படைத்தாலும் இறைவா, நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கை பொருட்களை எங்கள் உடலுக்கு உணவாகவும் புது வாழ்வழிக்கும் அருட்சாதனமாகவும் பயன்படுத்துகின்றே. இந்த உணவும் புது வாழ்வும் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் குறைவின்றி கிடைக்க செய்தரலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இத எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவத்தால் வெகு தொலைவில் அகன்றிருந்த மக்களை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய் ஆவியின் வல்லமையாலும் உமோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு உம் மக்கள் மூவரு கடவுளின் ஒருமைப்பாட்டிற்கு ஏற்ப ஒன்று சேர்ந்து அளவற்ற ஞானமுள்ள உமது மகிமைக்காக கிறிஸ்துவின் உடலும் தூய் ஆவியின் ஆலயமுமான திருச்சபையாக திகழ்கின்றனர். ஆகவே வானதூதரணிகளோடு ஒன்று நேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளா ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சிய நிறைந்துள்ளன. உன்னதன்களிலே ஓசன்னா, உன்னதன்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதன்களிலே ஓசன்னா, உன்னதன்களிலே ஓசன்னா. வணக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியின் ஆற்றலால் அனைத்தையும் உயிர்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமண் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூயாவியாரால் புனிதமாக்கிறள வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சிடரு கழித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து தம் சிடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியறிதலுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வலியினால் நீர் உளம்கனியே திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய் ஆவியாரால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித அப்போஸ்தலர், புனித திருத்தூதர்கள், மறைசாட்சியர் மற்றும் புனித அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவாம், எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை, உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, இணை ஆயர்கள், தெருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமண நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய் தரலும். இரக்கமுள்ள தந்தையே, சிறப்பாக இன்று இந்த யூடியூப் வழியாகவும் அற்புத ரேசு டிவி வழியாகவும் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்களையும், இன்றைய சிறப்பு திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள், மேலும் சிறப்பாக இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்ய உதவுகின்ற பினாய் சேவியர், நவீன் குடும்பத்தார், அற்புத ரேசு டிவியினுடைய நிறுவனர் நெல்சன், மேலும் எங்களுக்கு உதவுகின்ற அருண் போஸ்கோ, தஞ்சை ஆரோக்கியமேரி, மேலும் இந்த திருப்பலியிலே நாங்கள் யார் யாருக்கெல்லாம் செபித்து ஒப்புக் கொடுக்கிறோமோ அத்தனை குடும்பங்களையும் நினைத்து பார்க்கின்றோம். எங்கும் சிதன்றிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் இறந்தவர்களையும், என்று நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும், இறந்த ஆயர்கள், குருக்கள், துறவியர், மாசில்லாத குழந்தைகள், யாரும் இணையாத ஆத்துமாக்கள் அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். ஆமீன். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் அல்ல, இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே ஆமே ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோ இனமிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுணருள்ள உம்மை மன்றாடுகிறோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் நாங்கள் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கினேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்களை பாராமல் நாங்கள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தரல திருவிழம் கொள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தின் திருவிருந்தர் கழிக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியா என்னை வளர்த்து கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியா என்னை வளர்த்து கரமதிலே உருப்பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. மலையாய் நான் கணித்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனது. மலையாய் நான் கணித்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனதே. திருவாக உனை நினைத்து உயர் உறவாகவே
நெஞ்சில் பதித்து திருவாக உனை நினைத்து உயர் உறவாகவே நெஞ்சில் பதித்து உன் பெயரை சாற்றிடவே நலம் தரவே என்னை அணைக்கின்றார் சம்மதமே இறைவா சம்மதமே தலைவா உன் மாலையிலே திருமலராகவும் பாலையிலே சிறுமணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா மாறிட சம்மதமே சம்மதமே இறைவா சம்மதமே தலைவா ஆண்டவரிடம் நான் வேண்டுவது ஒன்றே விரும்புவதும் ஒன்றே ஆண்டவருடைய இல்லத்தில் நான் வாழ்நாள் முழுவதும் குடியிருக்க வேண்டும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்புறவுக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் ஒற்றாக இறைவா நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு விசுவாசிகள் உம்முள் ஒன்றிருத்திருப்பதை குறிக்கின்றது. அவ்வாறே இது உமது திருச்சபையிலும் ஒருமைப்பாட்டை விளைவிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகியே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசை உங்கள் மீதும் உங்கள் குடும்பங்கள் மீதும் குழந்தைகள் மீதும் என்றும் தங்குவேதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, சிறப்பாக இந்த கொரோனா தொற்று வியாதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளுக்காகவும் அவர்களுக்கு உதவுகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், மேலும் முன்கள பணியாளர்கள் இவர்களை இறைவன் தொடும்படியாகவும், மேலும் பலவிதமான இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இறைவன் தேற்றவும் இந்த நேரத்தில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உமது இரக்கத்திற்காகவும் உமது தயவிற்காகவும் ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்று நீர்தாமே அந்த பாலைவனத்திலே இஸ்ரவேல் மக்கள் மாண்டு கொண்டிருந்த போது மோசேயால் செய்யப்பட்ட அந்த வெண்கல பாம்பை அவர்கள் உயர்த்துகின்ற போது பார்த்தபோதெல்லாம் அவர்கள் உயர்த்த பெற்றார்கள். அதே போல மனித மகன் சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவரை காணுகின்ற ஒவ்வொருவரும் உயிர் பெறுவார்கள், மீட்பை பெற்றுக்கொள்வார்கள் என்று வாக்களித்தீரே. அப்படியாய் ஆண்டவரே, இந்த திருப்பலி வழியாக ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இழப்புகளையும் நோய்களையும் சந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உமது கரத்தினால், உமது சிலுவை அபிஷேகத்தினால், உமது சிலுவையின் காயங்களினால் ஆண்டவரே, உமது சிலுவையின் மகிமை வழியாக பிள்ளைகளை பிடித்திருக்கிற எல்லா விதமான தடைகள், கட்டுகள், ஆபத்துகள், விபத்துக்கள், நோய்களிலிருந்து இந்த குடும்பங்களையும் இவர்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அன்பார்ந்தவர்களே, சிறப்பாக உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். நீங்கள் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்கிற போது நாங்கள் ஒளிபரப்பு செய்கின்ற திருப்பலிகளையும் ஜெப தியானங்களையும் நீங்கள் இதிலே கண்டு அதை தியானித்து இறை ஆசிரை பெறலாம். அதுவும் சிறப்பாக நீங்கள் உங்களுடைய திருமண நாள், பிறந்த நாள் மற்றும் சிறப்பு திருப்பலிகள், இறந்தோருக்கென சிறப்பு திருப்பலிகள் நிறைவேற்ற வேண்டுமென்றால் தற்பொழுது நீங்கள் ஆலயத்திற்கு சென்று குருக்களிடம் உங்களால் திருப்பலிகளை நீங்கள் பதிவு செய்ய முடியாத நிலையில் இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் திருப்பலி ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்றால் இந்த டிவைன் வேர்ட் மினிஸ்ட்ரி வழியாக நீங்கள் உங்கள் திருப்பலிகளை ஒப்புக் கொடுக்கலாம். ஆகவே இந்த யூடியூப் லிங்கில் உங்களுக்கு தேவையான இமெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர், அதே நம்பர் தான் அந்த திருப்பலியை புக் செய்வதற்கு ஜிபே நம்பர் அனைத்தும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்து
திருப்பலிகளை ஒப்புக் கொடுக்கவும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கவும் தயாராக இருக்கிறோம். ஆகவே இந்த ஆன்மீக சேவையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மீண்டுமாய் இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்ய நமக்கு உதவுகின்ற விநாயக் சேவியர், நவீன் குடும்பத்தார், மேலும் அற்புத ரேசி டிவி நிறுவனர் நெல்சன் இவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெப தியானங்களை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பகிர்ந்து நீங்கள் இறைவனோடு இணைந்து இறைவார்த்தையை கேட்டு தியானம் செய்ய தொடர்ந்து உங்களை அழைக்கின்றோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் நிலைத்தேருமே. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலைத்தேருமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனா எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் நிலைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்த எங்கள் ஆனந்தம் நிலைத்தேருமே. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. நாங்கள் கூப்பிடும் குரலை கேட்பதற்கு இந்த பூமியில் தெய்வம் உண்டு. நாங்கள் கூப்பிடும் குரலை கேட்பதற்கு இந்த பூமியில் தெய்வம் உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் நிலைத்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தான்